Hi friends, welcome to the Chennai Kootanjoor. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அரை கீரை மசியல் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க friends, அதுக்கு நான் குக்கர்ல நம்ம சாப்பாடு வடிக்கிற ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல 3rd டைமா எடுக்கிற தண்ணியை நல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஏனா இது கீரை கடசலுங்கும்போது அது அரிசி கழுவுன தண்ணி தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது கூட 1 கப் பருப்பு சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் எல்லாமே காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பூ போல் வெந்து வரும், அதுக்காக வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தக்காளி 1-2 தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு. இப்போ அதை நல்லா குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீரை வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதே தண்ணியை அரிசி கழுவுன தண்ணியை வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் நல்லா பருப்பு எப்படி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம 1 கட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஆஞ்சு எடுத்த அரைகீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணல, எதுவுமே செய்யலை, அப்படியே சேர்க்குறேங்க. இது போட்டு ஒரு 5-15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கரண்டியோட காம்பை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அடிக்கடி இதை வந்துட்டு காம்பால் தான் கிண்டி விடணும், கரண்டி காம்பால். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடுங்க. இப்போ கீரைக்கு லைட்டாக வந்து மிளகாய்த்தூள், நம்ம சாம்பார் மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை லைட்டாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இது கூடவே ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு ஆயில் சேர்க்குறோம்னா அந்த கீரை வந்து நல்லா க்ரீன் கலராகவே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. அதுக்காக பாருங்கள் இந்தமாரி 2 நிமிஷத்துக்கு ஒரு வாடி கிளறி கிளறி விட்டுடுங்க. இப்போ நல்ல கீரை வந்துடுச்சு, உங்களுக்கு கையில் நசுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா மசியுது. இந்த டைமில் நம்ம கல்ச்சட்டியில் மாற்றிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம கல்ச்சட்டியில் மசியும் போது நல்லா நைஸாக மசிஞ்சு வரும். கல்ச்சட்டி இல்லாதவங்க நீங்கள் குக்கரில் பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் இது பண்ணுவீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் நான் கடைஞ்சிக்கோங்க. இப்போ கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே புளி வந்து லைட்டாக சேர்த்துருக்கேங்க, இது அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தாளிப்பு செஞ்சுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை நல்லெண்ணெய் சேர்க்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட வடகம், தாளிப்பு வடகம்னு கேட்டிங்கனாவே கடையில் கிடைக்கும். தாளிப்பு வடகம் நம்ம அதில் சேர்த்து லைட்டாக செவந்து வர டைமில் நம்ம காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அதே கடைஞ்சி எடுத்த கீரையோடு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு எடுத்தால் டேஸ்டியான சூப்பரான அரைகீரை மசியல் ரெடி.